கடல் வருமா பெருசா எலும்புகள்லாம் கரை ஒதுங்கி இருக்காண்டா, டைனோசர் காலத்து எலும்புகள்லாம். அதை பார்க்கறதுக்கு தான்டா இங்கே வேகமாக வரேன். இந்த மாதிரி அதிசயம் நடந்ததே இல்லை. சரி, அதான் பார்க்கலாம். இங்கே போடுறா சிங்சான், இங்கேருந்தே தெரியுது போடுறாடி, எவ்வளோ பெரிய எலும்பு. ஓஹோ, இங்கே நிறையா செக்யூரிட்டி இருக்குது, பார்த்து தான் போகணும். ஆமாடா, என்னடா இவ்வளோ எலும்பு பெருசு பெருசாக இருக்குது. ஆமாடா சிங்சான், இறங்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஆமாம், என்ன இங்கே பள்ளந்தோட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். ஐயோ, பள்ளந்தோட்டில் செக்யூரிட்டி கையில் கன் இருக்குது. ஓஹோ, ஸ்கெலிட்டன் டீ சிங்சான், இங்கே பாடுறா. டைனோசரோட உடம்பு மண்ணுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்குடா, அதை தாண்டா எடுக்கிறாங்க உடையாமல். ஈ சிங்சான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குடா. அந்த காலத்தில் அப்போ இந்த மாதிரி டைனோசர்லாம் உண்மையிலே வாழ்ந்துருக்கு இல்லைடா சிங்சான். வா, எவ்வளவு பெரிய எலும்புகள்லாம் இன்னும் இருக்குது. உள்ளே போய் பார்க்கணுடா, இன்னும் ஏதாவது இருக்கா, வா போய் பார்க்கலாம். சரி, இதை பார்த்தா சிங்க போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் சுற்றி சுற்றி. அங்கே என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க, இன்னும் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்கடா சிங்சான். அப்படி என்ன இருக்குது, டைனோசரை பார்க்குறது கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. இங்கே அப்படி என்ன பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே அதுவும் சேரில் உக்காந்துருக்க மாதிரி இருக்கே. ஒரு கேமராவில் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா ஆன் பண்ணி பார்ப்போம். அங்கேயும் ரெண்டு சயின்டிஸ்ட் இருக்காங்க. என்ன இது, ஸ்கெலிட்டன்னா ஒயிட்டாக தானே இருக்குது, இன்னும் கோல்டு கலரில் இருக்குது, தலையில் கிரீடம், ஒரே தங்கமாக இருக்குது உடம்பெல்லாம். என்னடா இது, பார்க்கவே டெரராக இருக்கு அந்த ஸ்கெலிட்டனு. டே சிங்சான், உனக்கு தெரிதாடா? ஆனால் சிங்சான், இந்த மாதிரி ஒன்றுலாம் நான் பார்த்ததே இல்லைடா. இதாண்டா மொதல் முறையாக இந்த மாதிரி பார்க்குறேன். உனக்கு அது மேலே ஏறுனா நல்லா வியூ வரும். என் பின்னாடியே வா, உனக்கு நான் அங்கே ஏறி காட்டுறேன். வாடா வாடா. வா, இது என்ன இந்த டைனோசரோட மண்டை இவ்வளோ பெருசாக இருக்குது. சிங்சான், அங்கேயே ஏன்டா நிற்கிறேன், மேலே ஏறு வா, நல்லா பார்க்கலாம். டே ஃப்ராங்க்லின், இந்த டைனோசரோட மண்டை இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ இது கொண்டை எவ்வளோ பெருசாக இருக்கும், எல்லாமே டெரராக இருக்குது. அப்படி என்ன ஆனால் இங்கே பார்க்குறாங்க, என்னடா நீ வேறு எது எது சொல்கிற, அப்படி என்னன்னு பார்த்துடுறேன். டீ ஆமாடா ஃப்ராங்க்லின், என்னடா தலையில் கோல்டு கிரீடம், மூஞ்சி கோல்டாக இருக்குது, என்ன எதாவது நகைக்கடையில் வேலை செஞ்சுட்டுச்சா இந்த ஸ்கெலிட்டனு? டீ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடா ஃப்ராங்க்லின். எனக்கு தெரிஞ்சு இவரே ஜிஆர்டி இல்லைனா ஜாயலு காலேஜில் வேலை செஞ்சுட்டு திருடிட்டு வந்து செத்துருப்பாரு போலடா. ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது, இங்கே ஏதோ விபரீதமாக நடக்க போகுதுடா ஃப்ராங்க்லின், நம்ம இங்கேருந்து போயிடலாமா ப்ளீஸ்? இது எந்த உலகம், இந்த உலகம் புதுசாக இருக்கு, எனக்கு என்னோட உயிர் கிடச்சிருச்சு. இவங்கெல்லாம் யார், என்னோட நண்பர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் எல்லாம் எழுப்பி இருக்காங்க? மனித பிறவிகளே, மனித பிறவிகளோடு இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கும். ரொம்ப வருஷமாக நம்மளை தண்ணிக்குள்ளேயே கடந்துட்டோம், இப்போ தான் எனக்கு உயிர் வந்திருக்கு, சக்தி வந்துருச்சு. ரொம்ப வருஷமாக என்னை அடைச்சி வச்ச அந்த முனிவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டணும். நண்பா, நீ எங்கே இருக்க, என்னோட சக்தியில் உனக்கு உயிரை கொடுக்குற வெளியே வா. வா நண்பா, நண்பா, நம்ம பல நூற்றாண்டா அந்த முனிவரோட சாபத்தால் நம்ம தண்ணிக்குள்ளேயே புதஞ்சிட்டோம். இப்போ தான் அந்த சாபம் சரியாகி நம்ம திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த முனிவரை பழி வாங்காமல் விடக்கூடாது. இந்த உலகத்தை அழிச்சு அந்த முனிவரை கிழிச்சு அவனை மண்ணுக்குள்ளேயே புதைச்சிருவோம். அழிச்சு இந்த இடத்தை சாத்தான்கள் வாழும் இடத்த மாத்திடுவோம். சரியா, அலி எதையும் விட எரிச்சு நொறுக்கு நண்பா. அப்படிதான், இது எங்களோட ராஜ்யம். டே சிங்சான், உன் நார வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னியாடா. நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சேடா. திடீர்னு இங்கே இருக்கிற ஸ்கெலிட்டனுக்கு உயிர் வந்துருச்சு, இங்கேருந்து அங்கே தாவுது, அங்கே மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டு இருந்த அவன் அந்த டைனோசருக்கு உயிரை வர கொடுத்துட்டான். ஏதோ முனிவர் சாபம் விட்டானா, ரொம்ப வருஷமாக உள்ளே இருந்துட்டாங்கிறான், முனிவரை சாகடிக்க போகிறான்றான். எனக்கு ஒன்றுமே புரியலையே. முத இங்கேருந்து கிளம்ப விட்டா சிங்சான், வாடா வாடா. இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாதா சிங்சான், வேறு ஏதாவது நடக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும். வாடா வாடா. என்ன இந்த சேர் மட்டும் இங்கே இருக்குது?
இதை பேசாமல் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா? அழகாக இருக்குடா சேரு. வேணாம் வேணாம், இந்த சேரில் ஏதாவது சூனிக்குன்னே வச்சுருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து உக்காந்துட்டு போது அந்த எலும்பு குண்டு. வாடா சிங்சன், நம்ம வண்டி அங்கே இருக்கா என்ன இல்லையான்னு தெரியல. ஏய் இங்கே பாடுற சிங்சன், இந்த ஸ்கெலிட்டன்லாம் விட்டுட்டு அந்த நடுவில் புதஞ்சிருந்ததே அதை மட்டும் உயிரோடு எழுப்பியிருக்காண்டா அந்த ஸ்கெலிட்டன். ஐயோ இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல இந்த சிட்டியில். எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுதுடா, இந்த அம்மா முனிவர் இருக்காருல்ல, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் அவர்கிட்ட நீ சொல்லுவோம். எதனால இப்படியாச்சு என்னன்றது அவர் தெரிஞ்சிருக்கலாம்ல, உடனே நம்ம முனிவரை போய் பார்த்து பேசிட்டு வரலாம் வா. ஆமாடா சிங்சன், நீ சொல்றது கரெக்டான யோசனை தான். இங்கே நடந்தது எல்லாத்தையும் அந்த சாமியார்கிட்ட சொல்லுவோம். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சரியான யோசனை சொல்கிற அவர் ஒருத்தர் தான். சீக்கிரமாக அவர் இருக்கிற இடத்துக்கு போகலாம். வண்டியில் ஏறுறா சிங்சன், போவோம். ஏய் சிங்சன், அந்த முனிவர் இங்கே தான்டா இருக்காரு. ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் இங்கே இருக்காரா இல்லை வேறு ஏதாவது வேலையா வேறு ஏதாவது மலைக்கு போயிட்டாரான்னு தெரில. நம்ம சீக்கிரமாக இங்கே நடந்ததை சொல்லி நம்ம சிட்டியை காப்பாற்றணுடா. இங்கேயே இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அவர் என்ன பண்ணுறாரோ தெரியலையே. என்ன எழுந்துச்சு நிற்கிறாரு, எங்கேயாவது கிளம்பிட்டாரா? ஐயா சாமி. ஓ ஃப்ராங்க்லின், இங்கு உனக்காக தான் நான் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தது என்று எனக்கு எல்லாமே தெரியும். அந்த எலும்புகளின் அரசன் அவன் சாப விமோச்சனம் பெற்றுவிட்டானா? அவனுக்கு சாபம் அளித்து அவனை தண்ணீருக்குள் புதைந்து போ என்று சாபம் விட்டதே நான் தான். இப்போது வெளியே வந்து நம் உலகையும் என்னையும் அழிக்க வந்து விட்டான். அவனை சும்மாக விடக்கூடாது ஃப்ராங்க்லின். இதை தடுக்க உன்னால் மட்டும்தான் முடியும். என் பின்னே வா. என்ன சாமி சொல்றீங்க, இதை தடுக்கிறதுக்கு என்னால் தான் முடியுமா? புரியலையே. என் வயதிற்கு நானே இவ்வளவு வேகமாக மலையேறிவிட்டேன். இவர்களை காணும், எல்லாம் வீட்டிலேயே உட்கார்ந்து சோபேறைய விட்டார்கள். விரைந்து வா ஃப்ராங்க்லின், நமக்கு நேரம் குறைவாக உள்ளது. மிக சீக்கிரமாக அந்த உலகத்துக்கு போக வேண்டும். சாமியாரே, என்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த டைனோசர் உலகத்துக்கு தானே போயிட்டு எதையாவது பிடிச்சிட்டு வர சொல்லுவீங்க? என்னால் முடியாது. என்ன எப்போ பார்த்தாலும் நானே போயிட்டுருக்கேன். இங்கே ஒருத்தர் நிற்கிறான், இந்த அரட்டவுசர் சிங்சானு. இவ்வளோ ஒரு தடவை போவைங்களேன், இந்த தடவை நான் போகல, போங்க, எனக்கு பயமாக இருக்குது. இல்லைன்னா சாமியாரே, இந்த ஒரு தடவை அந்த டைனோசர் வாழ்கிற உலகத்துக்கு ஏன் நீங்கள் போகக்கூடாது? நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம், போங்க. இல்லை ஃப்ராங்க்லின், இந்த சிங்சான் ஒரு சிறு பாலகன், அவன் குழந்தை. அவன் அங்கே போக அனுமதி இல்லை. எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு இதற்கெல்லாம் சக்தி இல்லை. உன்னால் மட்டும்தான் அந்த காட்ஸிலாவை இந்த உலகத்திற்கு அழைத்து வர முடியும். சீக்கிரம் செல். யாரு இந்த சிங்சானு? சிறு பாலகன் குழந்தையா? ஏடா சிங்சானு, நீ எல்லாம் குழந்தையா? ஆனாலும் வேறு வழி இல்லை, இந்த சிட்டியை காப்பாற்றணும்னா யாராவது போய் தான் ஆகணும். நானே போகிறேன். வந்துட்டேண்ணா அந்த இடத்துக்கு. ஆமாம், அந்த இடத்துக்கு வந்துட்டேன். எவ்வளோ பெரிய டைமண்ட் என் கையில். என்ன வீடே ஒன்றுமே இல்லை, எல்லாம் எம்டியாக இருக்குது. இன்னும் யாராவது வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, இந்த பீரோவில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்ப்போம். பசிக்குது. என்ன இருக்குது? ஆ, இரும்பு கவசமா? அப்போ நம்ம போட்டிருக்க துணியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இரும்பு ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஐயோ செமையாக இருக்கே இரும்பு. வேறு எதுவும் வச்சுருமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஏய் செமையாக இருக்கே இரும்பு கவசம், ஆனால் சரியான வெயிட்டாக இருக்குது. அந்த காட்ஸிலாவை பிடிக்கிறதுக்கு கரெக்டான காஸ்ட்யூம் தான். சூப்பராக இருக்குது. கன் இருக்குது. வேற என்ன கன் இருக்குது? ஸ்னைப்பர். இதை வச்சு தான் அதை மயக்கம் போட வைக்கிற கன்று. ஓகே, எல்லாமே சாமியாரா பக்காவாக எடுத்து வச்சுருக்காரு. இந்த லொக்கேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இது யாராது இவ்வளோ பெரிய மூக்கு பெருசாக இருக்குது? ஹெல்பர் அனிமலா? ஓ தம்பி, ஹெல்பர் அனிமல், நீ தான் என்னை காஞ்சிலா இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போகிறியா? அப்போ ஏறிக்கிறேன். வாவ், என்ன உன் தலை இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆண்டனா, இவ்வளோ பெரிய ஆண்டனா. மூக்கு வேறு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் ஜாலியாக இருக்கே உன் மேலே ட்ராவல் பண்ணுறது. செமையாக பறக்குது இது. சரி ஹெல்பர் அனிமல், என்னை கரெக்டாக அந்த காஞ்சிலா இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போயிடு தம்பி. என் சிட்டி ரொம்ப ஆபத்தில் இருக்குது, சீக்கிரமாக போ. ஐயோ இந்த இயற்கையெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா நம்ம சிட்டி ஃபுல்லாக வீடு தூசி தேரு சகதி, ஆனால் இங்கே அப்படியே ஃபுல்லாக இயற்கை தான், சுத்தமான காற்று, அவ்வளோ நல்லாயிருக்கு இங்கே. ஐயோ பாம்பு, டெத், அப்படி போகாதடா தம்பி. ஹெல்பர் அனிமல், இது நடாது சின்னதாக ஏதோ ஒன்று தவளை மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, செம்மையாக இருக்கே இயற்கை, சும்மா பச்சை பசேன்னு இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த உலகம். இந்த உலகத்தில் மட்டும் மனுஷன் வாழ்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி முடியாதே. ஐயோ கீழே பாருங்கள், செடி கொடி
பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி கொடூரமான மிருகங்களும் லட்சக்கணக்கில் இருக்குதுங்க இந்த டைனோசர் உலகத்தில். ஐயோ வேற மாதிரி இருக்குது சம. ஐயோ இங்கே ஏதோ ஒரு சண்டை போயிட்டுருக்கு. எதையோ அது துரத்துதே, பாம்பு பண்ணியை துரத்துது, வெள்ளைப்பாம்பு. ஐயோ அடிச்சிருச்சு அவ்வளோதான். ஐயோ பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்குது. நிற்காத தலை எழுப்புற அனிமல், இங்கே நிற்காத நீட்டி முக்காம் போ போ. இங்கே இன்னொரு சண்டை ஏதோ ஒன்று போதே, எவனே ஒருத்தனை துரத்திட்டு போகிறான். ஐயோ ராப்டர் எவனையோ ஒருத்தர் துரத்துறான் பாவம். ஓகே சீக்கிரம் போ நண்பா, அங்கே என்ன அவ்வளோ பெரிய மலை இருக்குது. ஆஹா இங்கே பறவைகளோட கூட்டமே இங்கே தான் இருக்குது. செமையாக இருக்கே, இது என்ன கொக்கு, எனக்கு ஆகுது பக்கு. இங்கேருந்து போ, இது என்னது, இது வித்தியாச வித்தியாசமான க்ரீச்சர்ஸ்லாம் இங்கே தான் ஏன் சுற்றுது. தம்பி எங்கேயும் இறக்கி பட்டு விட்றாத தயவு செய்து, என்னை எல்லாமே அப்புறம் சிக்கன் மாதிரி உரிச்சு தொங்க விட்ருங்க. ஐ இது என்னது டக்கா, கீழே மேலே போ, மேலே போ, கீழே போயிடாதே, பயமாக இருக்குது. தம்பி ஹெல்பர் அனிமல், மேலே போ, மேலே போ. ஓய்யோ செம்மையாக இருக்கே, வேற மாதிரி இருக்கு, அற்புத உலகம். டேய் தம்பி கண்டுபிடிச்சிட்டா, சமடா சமடா பார்த்துட்டேன். ஹலோ காட்ஸில்லா, உன்னை பிடிக்க தான் வந்திருக்கேன் இந்த ஃப்ராங்க்லின். வா எங்கள் வீ. ஐ இது என்னது சிம்பிளாவா, செமையாக இருக்கே, செமையாக இருக்கு லொக்கேஷன், வெக்கேஷன் அப்படியே பனி கொட்டுது அந்த இடத்துல மலைப்பிரதேசம். சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம், அப்புறம் அதை பார்த்துக்கலாம். தம்பி நல்லா மேலே போடா, ஒரு நல்ல இடத்துல. ஐயோ காட்ஸில் பார்க்கவே பயங்கர டெரராக இருக்கானே, ரொம்ப பசியில் இருக்க மாதிரி தெரிஞ்சு. காட்ஸில்லா என்ன கிட்டே போவாதடா தம்பி, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே போ. ஐயோ எப்படி நிற்கிறான் அவன், உன பார்த்தாலே தொடையே நடுக்குதே. என்ன எவ்வளோ பிடிக்க போகிறோமோ தெரியல. தம்பி ஒரு நல்ல லொக்கேஷனாக போய் நிப்பாட்றா டே, ஹெல்பர் அனிமல். கொஞ்சம் லெஃப்டில் வாங்க, லெஃப்ட்டு லெஃப்ட்டு அப்படிதான். ஆ அந்த ஒரு மூட்டு மாதிரி தெரிஞ்சு போய் அங்கே போய் நிப்பாட்டு, இங்கே நிப்பாட்டு, இங்கே நிப்பாட்டு, இங்கே தான், இங்கே தான், இங்கே தான், ஸ்டாப்பு ஸ்டாப்பு. டே டே என்னடா ராட்டம் சுற்றுற, நீட்டு மூக்கா நிப்பாட்றா. ஆ நல்ல பொல்லடா, அப்படியே நிப்பாடு, நான் லைட்டாக ஆங்கிள் பார்த்துட்டு வரேன். இங்கேருந்து ஷூட் பண்ண முடிஞ்சா, ஆ இங்கேருந்து ஷூட் பண்ணலாம் கண்டிப்பாக, ஒரு நாக்கு வைக்கலாம். பட்டுடு பட்டுடு, ஆஸ் பட்டுடுச்சு. ஐயோ கோவம் வந்துடுச்சு அவனுக்கு, ஐயோ கோவப்பட்டுட்டான். என்ன பண்ண போகிறான், இங்கேருந்து எஸ்கேப் இல்லாமா. ஆ ட்ரில்லிங் வாயா, ட்ரில்லிங் போடுறானே, மலையை கொடையிறானே. போ சப கோவம், அவ்வளோதான் கோவம் வந்துடுச்சு. என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல, ராட்டின வர சுற்றுறானே இடத்துல நின்று. சரி அங்கேயே நின்றுட்டே இரு தம்பி, உன்னை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கடா காட்சியில். திரும்பி உங்க வந்துருச்சு, இப்போ என்ன பண்ண போகிறான். ஐயோ காது வலிக்குது, கத்தாதே காட்சியெல்லாம், காது வலிக்குதே. போ என்ன சவுண்டு, ஐயோ இன்னும் ரெண்டு காலத்துக்கு கபடி விளையாடுறான். ஐயோ அடிக்க வரான் தம்பி, ஹெல்பர் அனிமல் நீட்டு முக்காம், கிளம்புடா கிளம்புடா, அடிக்க வரானா. ஐயோ கோபம், ஸ்டாப்பு ஸ்டாப்பு, அங்கே எங்கேயாவது போய் நல்ல இடமா ஸ்டாப் பண்ணுறான். நல்ல வேலை இவனுக்கு ரெக்கை இல்லை, இல்லைன்னா இந்த காட்சியில் பறந்து வந்து நம்மளை கவிருப்பான். தம்பி நீட்டு முக்கா, ஹெல்பர் அனிமல் ஒரு நல்ல இடமா போய் நிப்பாட்டுறான் தம்பி. இதுக்கப்புறம் அவனை நம்ம எப்படி எந்த இடத்துல நிப்பாட்டி அடிக்கிறதுன்னு தெரியலையே, அங்கேருந்தே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தான். ஆ இந்த இடத்துல நிப்பாட்டு, வியூ வருது இங்கேருந்து, ஒரு ஷார்ட் பண்ணி பார்ப்போம். ஐயோ கோவப்படுறானே, பட்டுடு பட்டுடு, திருப்பியும் கோவப்படுறான். ஆ பட்டுடுச்சு, எஸ் திருப்பி பட்டுடுச்சு. ஐயோ ட்ரில்லிங் வாங்க, ட்ரில்லிங் போடுறான். ஆ மயங்கிட்டான் மயங்கிட்டான். ஓ சூப்பரு, நம்ம போட்ட மருந்து வேலை செஞ்சிருச்சு, மயக்க மருந்து. தம்பி ஹெல்பர் அனிமல் கலப்டா கலப்டா இங்கிருந்து, சீக்கிரமாக அவனுக்கு ஃபுட்டை வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அவன் நம்ம கைவசம் ஆகிடுவான். சீக்கிரம் போ, கீழே போ, கீழே போ. ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்கான் இவன் தாண்டா கரெக்டு, அந்த ஸ்கெலிட்டன் காட்சியில்லாம் அழிக்கிறதுக்கு இந்த காட்சியில் தாண்டா கரெக்டு. தம்பி அப்படியே கீழே போய் நிப்பாட்டு, போ போ போ, ஸ்டாப் ஸ்டாப். அவ்வளோதான்டா தம்பி, ஹெல்பர் அனிமல் அப்படி ஓரமாக நில்லு, நான் போயிட்டு உனக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன். எங்கே இருக்கு அந்த சாப்பாடு? ஆ இதுதான், அவனுக்கு ஃபிஷ்ஷுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே வச்சுட்டேன். ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபிஷ்ஷில் சாப்பிட்டானா அவன் நம்ம சொல்கிறத மட்டும் தான் கேட்பான். அப்படி அந்த மாதிரி ஒரு வசிய மருந்து தடவி இருக்கேன். ஆ தம்பி ஹெல்பர் அனிமல் நீட்டு மூக்கா, கிளம்புடா கிளம்புடா, நம்ம மேலே போய் நிற்போம். ஐயோ உடம்பு ஃபுல்லாக எவ்வளோ முள்ளு முள்ளாக இருக்குது, இவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன், ஃப்யூச்சர்லாம் தாண்டி வந்திருக்கேன்.
சீக்கிரமாக சாப்பிட்டு என் கூட சேர்ந்துடுறா தங்கம். கட்சிலா ப்ளீஸ், எங்கள் ஸ்வீட்டி பிரச்சனை இருக்குது, சீக்கிரம் எந்திரி ப்ளீஸ், டைம் இல்லை. என்ன வேறு ஏதாவது வந்துருமோன்னு பயமாக இருக்குது, சுற்றி சுற்றி பார்க்கணும், ஏன்னா இங்கே பெரிய பெரிய ட்ராகன்லாம் இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் எந்திரிச்சிட்டே ப்ளீஸ். ஆ எஸ், நம்ம வச்ச ஃபுட்டை சாப்பிட்டு எந்திரிச்சிட்டோம். ஹலோ வணக்கம் காட்சில்லா, நான் தான் ஃப்ராங்க்லின் ஜிடிஏலேருந்து. ஓகே தம்பி ஹெல்ப்பர், ரொம்ப நன்றி, காட்சில்லாவை பிடிச்சாச்சு. நம்ம முதல்ல இங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி அவன் கிட்டே கொண்டு போ, போ ஏ பறந்து போ. ஆ போ, இந்த வாலி எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போகிறது, ஐயோ ரெண்டு கால் என்ன பாலம் மாதிரி இருக்குது. அப்பா இன்னா ஆயிட்டு, இன்னாடா இப்படி இருக்கான் இவன், டெரராக இருக்காண்டா ஐயப்பா. தம்பி அப்டேட் இல்லைண்ணா, ஜம்ப் பண்ணிடுறான் அவன் தலை மேலே. அப்டேட் இல்லை, அப்டேட் இல்லை, 1 2 3. ஓகே சூப்பர். ஐயோ இங்கேருந்து அவன் தலை மேலே விழுது எப்படி இருக்குது. தம்பி போகலாமா எங்கள் ஊருக்கு? சரி சரி சரி, கோவப்படாத, உன்னை பிடிச்சிட்டேன்னு கோவப்படுறியா? ஐயோ காதே வலிக்குது, டைம் ஆயிடுச்சு, எங்கள் ஊரை காப்பாற்றுறதுக்கு தான் உன்ன பிடிச்சிருக்கேன். ப்ளீஸ் எங்கள் ஊரை மட்டும் காப்பாற்றி திருப்பியோ உன் இடத்துக்கே உன்னை விட்டுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓ போ போ, எங்கள் ஊருக்கு போகலாம். போகையோ செய்திகள், நம்ம சிட்டி பெரும் ஆபத்தில் இருக்கு. இந்த சிட்டியை காப்பாற்றுறதுக்கு அவஞ்சர்ஸ் இங்கே இல்லை, ஏன்னா அவங்க தேவை அழிக்கிறதுக்காக முக்கிய வேலையில் போயிருக்காங்க. ஆனால் நம்ம சிட்டியை இந்த நிலைமையில் யார் காப்பாற்ற வருவா? ஊஸ் த சேவர், இது நம்ம நாட்டையே எரிச்சு சாப்பிடாக்கிற போல இருக்கு. இந்த நிலைமையை சரிப்படுறதுக்கு யார் இல்லையா? யாராவது காப்பாற்ற வர மாட்டாங்களா? வந்துட்டேன் வந்துட்டேன், இந்த ஃப்ராங்க்லின் காட்சிலாவை கூட்டிட்டு வந்துட்டேன். யாரும் பயப்படாதீங்க, நம்ம சிட்டியை காப்பாத்திடலாம். காட்சிலா அவனை விட்டுறாத, அவன் எலும்பு உடச்சி சூப்பு வைக்கிறோம். காட்சிலா பிடிச்சி அவனை நொறுக்கு, அப்படி தான். ஐயோ அவனை நொறுக்கு சொன்னால் அவன் நம்மளை முறுக்கு மாதிரி நொறுக்குறானே. ஃபயரு, ஐயோ பயங்கர டெரராக அடிக்கிறானே. இருந்தாலும் காட்சிலா கிட்ட முடியாதுடா, உன்னை அடித்து கொல்றது நிச்சயம் நாடே, ஸ்கெலிட்டன் காட்சிலா. ஐயோ நல்லா பவராக தான் இருக்கான், இருந்தாலும் நாங்கள் தான்டா உன்னை இந்த ஃபைட்டில் ஜெயிக்க போகிறது. ஐயோ ஃபயரை போட்டானே, உடம்பெல்லாம் எரியுதே. காட்சிலா ஏதாவது பண்ணு, அப்படி தான் போடு காட்சிலா. யாருக்கிட்ட காட்சிலடா? ஐயோ வீட்டுக்குள்ளே தூக்கி போகிறானே. ஓ இதான் வீடு கட்டி அடிக்கிறதா, வீட்டுக்குள்ளேயே வச்சு அடிக்கிறானே. ஐயோ அப்படிதான் காட்சிலா, போடு கிட்ட நெருங்க முடியாது, அப்படி தான் உன்னோட பவரை போட்டு காமி காட்சிலா. எஸ் யாருக்கிட்டடா, ரியல் காட்சிலா. அப்படி மாஸ் ஃபைட்டு காட்சிலா, ரொம்ப தேங்க்யூ, உன்னால் தான் அந்த ஸ்கெலிட்டன் காட்சிலா வலிச்சு இந்த சிட்டியை காப்பாற்ற முடிஞ்சுது, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் காட்சிலா. ஃப்ராங்க்லின் சூப்பராக ஃபைட் பண்ணிங்கடா, நீயும் காட்சிலாவும். சும்மா அந்த ஸ்கெலிட்டன் காட்சிலாவை சும்மா தெரிக்க விட்டிங்கடா, இந்த காட்சிலாவோட பவர் செம்ம அல்டிமேட்டா ஃப்ராங்க்லின். ஆமாடா சிங்சன், இவனை பிடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். ஏன் சாமியாரே, இந்த காட்சிலாவை நம்ம இந்த ஊருக்குள்ளே வச்சு வளர்ப்புமா? இது தவறான செயல் ஃப்ராங்க்லின், அவனோட காடு அதுதான் அவனுக்கு வீடு, இவனை மீண்டும் இவனிடத்திற்கு அனுப்பி வைப்போம். அப்போனா அடுத்த தடவை நீங்களும் சிங்சானை போய் இதை கூட்டிகிட்டு வாங்க காட்சிலாவை, என்னை அனுப்பாதீங்க சரியா? ஓகே கைஸ், நம்ம இந்த காட்சிலா எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோடு ஒவ்வொன்றுமே உங்களை என்டர்டெயின் பண்ணக்காக இவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி மறக்காமல் லைக் போடுங்க ப்ரோ. இதே போல் ஒரு நல்ல எபிசோடில் உங்கள் மீட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய் கைஸ், பாய் பாய்.